ஸோ அந்த ஓயோவில் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு அவர் நிறைய வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து அப்படி தாராளமாக கொடுத்துட்டு இருக்கீங்களா நீங்கள் என்னங்க நீங்கள் போச்சு எஸ் ஸோ அண்டர் ஆதார் ஆக்ட் 2006 படி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் என்டிட்டி வந்து ஒரு ப்ராப்பரான லைசன்ஸ் இல்லாமல் நம்மளோட ஆதார் காப்பி அவங்க கரெக்ட் பண்ணி வச்சுக்க கூடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஃபென்ஸ், ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஆதார் வந்து நிறைய மிஸ்யூஸும் பண்ணப்படலாம். அப்போ எப்படி தான் ப்ரோ அந்த ஓயோ ரூமை நான் புக் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க, அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா மாஸ்க்டு ஆதார். ஸோ இந்த மாஸ்க் ஆதார் நீங்கள் எப்படி எடுக்குன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தரேன், நான் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணுறேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். பட் இந்த வீடியோ அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரெண்டு கவுன்சில் டாக் பண்ணி சொல்லுங்கள். ஃபார் மோர் டீடெயில்ஸ் லைக் திஸ் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.